வனாரப்பேட்டை சுதர்சன் மருத்துவமனையில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரள மாநிலத்தின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்று ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகையினை கேரள மக்கள் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். தமிழகத்தில் வசிக்கும் கேரள மாநில மக்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக வருடா வருடம் கொண்டாடி வருகின்றனர். இதனை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் வனாரப்பேட்டை சுதர்சன் மருத்துவமனையில் பணிபுரியும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செவிலியர்கள் ஓணம் பண்டிகையை தமிழர்களோடு சேர்ந்து கொண்டாடினர். மருத்துவமனை வளாகத்தில் அழகிய முறையில் அத்தப்பூ கோலமிட்டு திருவிளக்கு ஏற்றி இந்த பண்டிகையை கொண்டாடினர். இந்த ஓணம் பண்டிகைக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சிவராமகிருஷ்ணன், மருத்துவமனை நிர்வாகி கணேஷ்மணி, டாக்டர் காயத்ரி, டாக்டர் ஷிரீன் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் மட்டும் இல்லாமல் திராவிட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம், கன்னடம், மலையாளம், ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடுறது தான் வழக்கம். பொங்கல் நம்ம கொண்டாடினாலும் மற்ற இடத்துலையும் அவங்க கூடுவரிசையாக கொண்டாடுவாங்க. அதேமாதிரி ஓணம்ங்கிற பண்டிகை வந்து ரொம்ப சந்தோஷமாக, இந்த பண்டிகை எல்லாமே அவங்களுடைய அறுவடை நாட்களை ஒட்டிட்டு வரக்கூடியது. நம்ம பக்கத்தில் வர்றது பொங்கல், இப்போ அவங்க பக்கத்தில் வர்றது பார்த்துக்கிட்ட இந்த திருவோணம். எங்கெங்கெல்லாம் இருந்தோ நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் மலையாளத்தில் மக்கள் வந்து இந்த மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க தயாராக இருப்பார். அன்றைக்கி அவர் சந்தோஷமாக நம்மளெல்லாம் பார்க்க வரார், நம்மளுடைய பழைய ராஜா நம்ம வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்க காத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விசேஷம் எல்லோரும், இதில் பெரிய விஷயமே இந்த அத்திப்பூ கோலம் தான். இந்த அத்திப்பூ வச்சு கோலம் போட்டிருப்பாங்க, ராஜாவுக்கு வரப்படுறார் அப்படின்னு வீடு வாசலெல்லாம் கோலம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை சிம்பாலிக்காக நம்ம கொண்டாடுறதுக்காக இந்த கோலத்தை வச்சுருக்கோம். இது நம்ம இங்கே கொண்டாடுற விஷயங்கள் என்னென்னா, நம்ம எல்லாம் ஒன்று, ஆந்திரா வேறு, கேரளா வேறு, கர்நாடகா வேறன்னு போகாமல் எல்லோரும் ஒன்று. இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே ஹோலியும் கொண்டாடுவோம், சரியா? நம்முடைய நாட்டிலே ஒற்றுமை, ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிறத காட்டுறதுக்காக தான் எல்லோருக்கும் ஓணம் வாழ்க்கை.